வாசிப்பின் முற்றல் தான் எழுத்து அப்படி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லுவேன். ஒரு நல்ல வாசிக்கிற ஒரு மரம் அப்படியே முற்றி கனியாக மாறிடும். அந்த அது வந்து உங்கள் ரைட்டிங்லேயே தெரிஞ்சிடும். ஒரு ஆள் பேசும்போதே உங்களுக்கு 5 நிமிஷத்தில் இவன் என்ன படிச்சுக்கிறான், இவன் எங்கேருந்து பேசுகிறான், இவனுடைய வாசிப்பின் தரம் என்ன, இவன் எதில் நிற்கிறான், எல்லாமே வாசகனால் உணர்ந்துக்க முடியும். அப்புறம் எப்பயுமே வாசகன் ஒரு எழுத்தாளனோட பிரில்லியண்ட்டாக தான் இருக்கான். அவன் நாம் வந்து நாம் நினைக்கிறோம் எழுத்தாளன் பிரில்லியண்ட்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் வந்து ரொம்ப ஒரு அப்பாவியாக ஒரு அப்படி இருந்தால் போதும். ஆனால் வாசகன் பயங்கர பிரில்லியண்ட், அவனுக்கு தெரிந்துடும். இந்த நவீனுடைய கதைகளில் 3 கதைகள் வந்து முக்கியமான கதைகள்னு எனக்கு தோணுது. ஒன்று வந்து வண்டி அப்படின்ற ஒரு கதை, அப்புறம் போயாக் அப்படின்ற இன்னொரு கதை, மூணாவது என்ன ரொம்ப அலைக்கழிக்க வைத்த நாகம் என்கிற ஒரு கதை. நேற்று கூட அந்த கதையை பற்றி நான் அவரோட பேசியிருந்தேன். இந்த 3 கதைகளும் அசாத்தியமான கதைகள் என்று சொல்லிவிடலாம். ஆனால் இந்த 3 கதைகளும் ஒரு நுட்பமான வாசகனாக இல்லாதவனால், வாசிப்பின் தளத்திலேயே இயங்கி கொண்டில்லாத ஒருவனால் அவ்வளோ சீக்கிரம் முதல் வாசிப்பில் பிடிபட்டு விடுமான்னு தெரியல எனக்கு. ஆனால் ஒரு எழுத்தாளன் அதுக்கெல்லாம் கவலைப்பட வேணாம். இதை பற்றி யார் இப்படி எழுதுனா எத்தனை பேர் படிப்பாங்க, எத்தனை பேர் நம்ம புத்தகம் வாங்குவாங்க, அதெல்லாம் கவலையே இல்லை. அது அது நம்முடைய வேலையே கிடையாது. ஜெயகாந்தன் தான் இதில் நம்முடைய குரு. நாம் எடுத்துகிட்டு போய் புஸ்தகத்தை அவங்ககிட்ட கொடுக்கணும்னு கிடையாது. ஆனால் இந்த 3 கதையும் ரொம்ப அசாத்தியமான கதை. அந்த வண்டி என்கிற கதையில் நேற்று நானும் வேணுகோபாலும் அந்த ஒரு இடத்த சொன்னோம். ஒரு கதையினுடைய எல்லாமே நமக்கு அவசியம் இல்லை சார். ஒரு இடம் இருக்குல்ல, அது வந்து அந்த கதையினுடைய உச்சத்தை தொட்டுரும். அந்த பாம்பு மகுடிக்கு முன்னால் படம் எடுத்து ஆடும்போது ஒரு இடத்துல அந்த பாம்பு வந்து வேறு ஒரு உச்சத்தை தொடர்றது அந்த மகுடி ஊதுரம் வந்து பார்ப்பான். அவ்வளோதான். அந்த அந்த வந்து பி வாலியை வந்து அந்த மலமல்ற தொழிலாளி வந்து எடுத்துன்னு போவாங்க. அவ்வளோதான் எல்லாராலையும் எழுத முடியும். அவருடைய ஹைட் என்னன்னா அந்த வாளியை அந்த பீத்தண்ணி உழுவ எப்படி ஒருத்தர் எடுத்துன்னு போனாங்கன்றதோடு தான் ஒரு ஆளோட ட்ராவல் முடியும். ஆனால் நவீன் அப்படி எடுத்துன்னு போகும்போது அந்த வாளிக்குள்ளே கல் எறிகிற ஆட்களை பற்றி எழுதிடுறான். அது வந்து அசாத்தியம், அது வந்து முடியவே முடியாது. ஒரு பெரிய ஆர்டிஸ்டிக் மனம் உள்ளவனால், ஒரு பெரிய கலையை தொட்டுணுன்னு விரும்புகிற வெறி பிடித்த ஒரு கை தான் வந்து அந்த இடத்த தொட முடியும். நீங்கள் வாளியை ஒரு அம்மா எடுத்துன்னு போகிறது, நடுத்தருவில் எடுத்துன்னு போகிறதுன்றது எவ்வளோ பெரிய அவமானம். அதுக்குள்ளே ஒருத்தர் கல் எடுத்து போடுறதுக்கு இதில் அது எவ்வளோ பெரிய மன குரூரம். அதை வந்து நுட்பமாக ஒரு ரைட்டர் எழுதியிருந்தது இருக்குல்ல, அது வந்து அதுதான் கலையின் உச்சம் என்று நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு அது வந்து தலித் கதையா, தலித் அல்லாத கதையா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எந்த கதைகளையும் நாம் வந்து அப்படி பிரிக்கவே வேணாம். ஒரு ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னதான், ஒரு பிரமாதமான ரைட்டிங்கை பார்த்துட்டு நீங்கள் ஏன் திடீர்னு உங்களுக்கு ஜாதியோ அல்லது வேற ஒரு விஷயமோ தெரியவே வேணாம். இது வந்து நம்மளை உழுக்கும். இந்த இந்த இடம் வந்து உங்களால் நான் மூடிட்டேன் டக்குன்னு. புத்தகத்தை படிக்கிற போது இந்த இடம் வரும்போது கரெக்டாக வேணுகோபால் அதே கோட் பண்ணார். சார் இந்த இடம் எவன் சார் எழுதுகிறான் தமிழில்னு கேட்டார். அது ரொம்ப முக்கியமான இடம். அதே மாதிரி அந்த போயாக் என்ற கதை உங்களுக்கு தெரியும். போயாக்னா முதலை அப்படின்னு அர்த்தம். இந்த போயாக் என்கிற கதையினுடைய ஒரு மையம் இருக்குது. என்னென்னா தண்ணியில் மனுஷன் இறங்கிட்டான்னா மனுஷனை முதலை சாப்பிட்ருவோம். முதலை லேண்ட்ஸ்கேப்புக்கு வந்துச்சுன்னா, தரைக்கு வந்துச்சுன்னா மனிதர்கள் அதை அடித்து சாப்பிட்ருவாங்க. இந்த ரெண்டு தான் அந்த கதையினுடைய மையமான இடம். ஒரு ஒரு அப்படியே மனசை உழுக்கிற ஒரு இடம் இருக்கு. ஒரு 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 முதலையை பிடிச்சி அவங்க வந்து அப்படியே உரித்து சமைக்கிறதுக்கு ரெடி ஆவாங்க. அப்போ ஒரு ஆள் ரொம்ப கேஷுவலாக சொல்வார், முஸ்தாமேயா மாதிரி ஏஜ் உள்ள ஒரு ஆள் சொல்வார், என் பையன் 11-12 வயசு ஆற்றுல இறங்கி குளிச்சுன்னுந்தான், முதல்ல சாப்பிட்டுச்சு. ஒரு அப்பா ஒரு மகனை முதல்ல சாப்பிட்டுச்சுன்றது எவ்வளோ பதைக்கும், வாழ்நாளில் எவ்வளோ துயரம். அவர் சொல்லுவார், அதான இயற்கையின் விதி, அதானே அந்த உள்ளே போயிடுச்சுன்னா அது இஷ்டம் தானே, அப்படி சாப்பிட்டுச்சு. ஆனால் நாம் என்ன பண்ண முடியும் அதுக்கு பதில்? நாம் என்ன பண்ணுறோம்? முதலைகள் எப்போயாவது வெளியே வரும்போது நாங்கள் சாப்பிட்றோம். அதெல்லாம் கூட ஆர்ட் கிடையாது. அது இன்னொரு வரி இருக்குது. அது என்னென்னா, இப்போ நாம் உரிச்சுனுங்கிறல்ல ஒரு முதலை, ஒருவேளை என் பையனை சாப்பிட்ட முதலையாக இந்த முதலையாக கூட இருக்கணும்னு சொல்கிறார். அதெல்லாம் வந்து ரொம்ப அசாத்தியமான வரிகள், அசாத்தியமான இடம். அசாத்தியமான இடங்கள் வந்து எல்லா ரைட்டருக்கும் பிடிபட்டுறார். அது வந்து அந்த மன நுட்பம் வந்து கூடி எழுத்து எழுதி முடிக்கிறது வந்து நாம் சொல்கிறல எடிட்டர் வச்சுக்கணும், கட் பண்ணணும், திரும்ப திரும்ப எழுதி பார்க்கணும், அதெல்லாம் இல்லை. நான் என்னுடைய ஒரு கதையை கூட என் லைஃப்பில் திரும்பி எழுதுறதே இல்லை.
ஃபஸ்ட்டு ரைட்டிங் எழுதுவேன். அதுக்கப்புறம் நான் படித்தது கூட கிடையாது. நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் யார்ட்டா கொடுத்துருவேன், நீங்கள் டிடிபி பண்ணுங்கள், பத்திரிக்கை அனுப்புங்க, அவ்வளோதான் எனக்கு. அதுக்கு மறுபடியும் அதை செக் பண்ணிடுறது, அந்த ஃபஸ்ட் ரைட்டிங்குள்ளே நம்ம ஒரு மன ஒருமை, அது ரொம்ப கஷ்டம். அப்படி போய் உட்காந்து நம்ம எழுதுறதுன்றது அப்படி வந்துடுச்சுன்னா நமக்கு தெரியும் எந்த கதை மாஸ்டர் பீஸு, எந்த கதை உன்னதமான கதை என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியும். இந்த அதே மாதிரி இந்த நாகம் என்கிற அந்த கதை, அது அந்த கந்தசாமி எப்பயுமே சா கந்தசாமி சொல்வார், ஒரு கதையினுடைய பெரிய வெற்றின்னு அவர் கருதுறது வந்து அன்டோல்டு ஏரியா. ஒரு ரைட்டர் எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது ஒரு கதையில், அவன் நினைக்கிறதெல்லாம் வந்து ஒரு ஒரு கதையில் சொல்லக்கூடாது. இந்த அவனுடைய கேப் விடுறான் பாருங்கள், அது சொல்லாத இடங்களுக்கு பாருங்கள், அது உங்களை ஃபில்லப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் லைஃபை, உங்கள் குழந்தையோட லைஃபை, உங்கள் தங்கச்சியோட லைஃபை, அக்காவுடைய லைஃபை, நிறைய மூச்சு காற்றுகளை அந்த வரிகள் கூட இடம் வந்து அடைச்சிக்கும். அப்படியான கதை வந்து அந்த நாகம். அந்த நாகத்தினுடைய ஒரு வரியை கூட நான் உங்களுக்கு சொல்லவே முடியாது. நான் அப்படி அது வந்து வாசிப்புக்கு மட்டுமே அடங்குகிற ஒரு ஒரு கருணாக பாம்பனுடைய ஹைட் இருக்குல்ல, அவருடைய வாழை மட்டும் கீழே சொல்லிட்டு 13-14 அடி மேலே ஏறிஞ்சி அப்படி ஒரு ஆடுற ஒரு கருணாக பாம்பனுடைய அந்த வெறி இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் எந்த கூண்டுலையுமே அடைக்க முடியாது, எந்த மூங்கில் கூடையிலையுமே அடைக்க முடியாது, தூக்கி தூர வீசும். அந்த மாதிரியான ஒரு வெறித்தனமும் அந்த மாதிரியுமான ஒரு கலை நேர்த்தியும் சேர்ந்து இந்த நாகம் என்கிற கதையில் வந்திருக்கிறது. அது இந்த மாதிரி மேடையில் சொல்கிற ஒரு கதை இல்லை என்று நான் கருதுகிறேன். அது வாசித்து தனியாக அதோடு சஞ்சரிக்க வேண்டிய ஒரு கதை. அப்புறம் டாக்டர் சண்முக சிவா அவர்களுடைய கதை. இந்த இலக்கியம் எப்பயுமே டாக்டர்கள், இன்ஜினியர்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள் அப்படிலாம் பார்க்கவே பார்க்காது. அது எதுவுமே இலக்கியத்துக்கு தேவையே இல்லை. எங்களுக்கு வந்து சண்முக சிவா என்கிற ஒரு ரைட்டர் இந்த புத்தகத்தின் வாயிலாக நம்மோடு என்ன பேசுகிறார், அவருடைய சமூக தகுதி என்ன, அவர் இந்த ஊரில் எவ்வளோ முக்கியமானவர் அப்படின்னு எந்த சலுகைகளையும் இலக்கியம் எப்பயும் கோரார். அவர் டாக்டர் இப்போ கேட்குறது நான் ஏதாவது அப்படி என்னைக்காக சொல்லிக்கிறேனா சார் அப்படின்னு கேட்குறது தோணுது, அப்படி இல்லை. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 ஐஏஎஸ் அதிகாரிகள் தொடர்ச்சியாக கதை எழுதுகிறாங்க. ஆனால் அவங்க ஒவ்வொரு தடவையும் அதை புஷ் பண்ணுறாங்க. இது ஒரு வகையில் ஒரு அன்டோல்டாக தான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்துக்கோ, எனக்கு என்ன, எனக்கு பௌத்திரம் தீக்குண்டின்னு ஒரு போயிட்டு இருக்கான் இதில் மலையாளத்தில். அவன் யார்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாக்கடைக்கு பள்ளம் தோண்டுறாங்க பாருங்கள், கேபிள் புதைக்கிறதுக்கு, டெலிஃபோனில் கேபிள் புதைக்கிறதுக்கு, அப்படி பள்ளம் தோண்டிட்டு எங்கேயுமே தங்கிறதுக்கு வழி இல்லாமல் ஏதாவது ஒரு ஸ்கூலில் அல்லது அந்த பள்ளம் தோண்டினதுக்கு பக்கத்துலேயே தூங்கி எழுந்திருக்கிறவன் தான். அடுத்த நாள் காலையில் அவன் எழுதின கவிதைகள் தான் இன்றைக்கி வந்து முக்கியமானதாகப்படுது. அப்படில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இவன் சாக்கடைக்கு பள்ளம் தோன்ற பையன் எழுதுனது, அது எந்த சலுகைகளும் எப்போதுமே லிட்ரேச்சர் கிடையவே கிடையாது. அவருடைய கதைகளில் ரொம்ப முக்கியமான கதை அப்படின்னு நான் ஒரு அவருடைய ரைட்டிங் இருக்குல்ல அதில் வந்து, அதான் அவர் ரொம்ப பிரமாதமாக பதில் சொன்னார் என்னென்னா, நீ நினைக்கிறதுலாம் நான் எழுத முடியாது தம்பின்றது தான் அவர். நீ வந்து என் கதையில் இருண்மை மனிதர்களை நான் பொருட்படுத்த மாட்டேன், நான் வெளிச்சத்தில் இருக்கிறவனை தான் எழுதுவேன், நீ எழுது இருமையில் இருக்கிறவனை நீ எழுது, ஏன்டா என்ன எழுதி சொல்கிறேன், என் வாழ்க்கை தான் நான் எழுதுவேன். ரொம்ப நல்ல பதில். நம்ம எல்லாருமே அப்படி பல விஷயத்த பல பேர் மேலே திணிக்கிறோம். எல்லாருமே ஜெயமோகனாக எழுதவே முடியாதுங்க, அப்புறம் எதுங்க மற்றவன். அப்போ எல்லாருமே இருமை மனிதர்களை எழுத முடியாது. அவருக்கு வெளிச்சத்தில் இருக்கிற மனிதர்களை, நல்ல மனசுள்ளவங்கள, நல்ல அவர்கிட்ட வர நோயாளிகள்லேயே சிரிச்சுன்னுக்கிறவங்கள, அவர்கிட்ட வர நோயாளிகள்லேயே அழகான ஒரு பொண்ணை, அதை பற்றி அவர் எழுதலாம். சார் நீங்கள் எப்படி சார் ஒரு அழகான பொண்ணை எழுதுனீங்க, நோயாளியை பற்றி தான் சார் எழுதணும் அப்படின்னு, அதெல்லாம் தான் இலக்கிய அராஜகம். அவர் ரொம்ப அழகாக அதில் சொன்னார். எனக்கு ரொம்ப உச்சக்கட்டமாக அவருடைய ஒரு கதை வந்து, அந்த கதையினுடைய தலைப்பை பற்றி நானும் வேணுகோபாலக்காரில் பேசியிருந்தோம். இந்த தலைப்பு மட்டும் அப்படி அவர் வச்சிருக்கக்கூடாது, வச்சிருக்க வேணாம், வேற ஒரு தலைப்பு வச்சிருக்கலாம். என்னென்னா, எங்கள் ஊரில் அந்த குமுதம் ஆனந்த விடலில் ஒரு காலத்தில் ஒரு தலைப்பு வரும், எல்லாமும் சரிதான் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சுருக்காரு. இன்னும் கொஞ்சம் அது அவர் இன்னும் கொஞ்சம் நிதானப்பட்டு அப்படி யோசிச்சிருந்தார்னா, இவ்வளோ ஒரு அலாதியான கதைக்கு இன்னும் ஒரு பொய்ட்டிக்கான ஒரு தலைப்பை அவர் தேர்ந்தெடுக்க கூடும்னுங்க. அப்புறம் இன்னொன்று தோணுது, அவர் சொன்னதான் பின்ன என் கதைக்கு நான் எப்படி வேணாலும் தலைப்பு வைக்கிறேன், நீ என்னடா வந்து அங்கேருந்து வந்து எங்களுக்கு தலைப்பு இப்படி தான் வைக்கணும்னு சொல்ல வந்த அப்படின்னு கேட்கறது தோணுது. இதெல்லாமே ஒரு சஜஷன் தான், அப்புறம் நாமளும் பேசணும்னு ஒன்று இருக்கணும் இல்லைன்ற சஜஷன் தான். ஆனால் அந்த கதை ரொம்ப பிரமாதமான கதை சார். ஒரு நான் அதிகபட்சம் 2 நிமிஷத்தில் அந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தன் வந்து ஐஸ்வர்யான்ற அவனுடைய பொண்ணை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறான்.
இவருக்கு வந்து அந்த ஒரு சிலரை பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்காதுல்ல, அவனுடைய கலரு, அவனுடைய உடம்புல போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு. அப்புறம் ஒருத்தன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-100 pounds போட்டுருப்பான், இவ்வளோ பெரிய செயின் போட்டுருப்பான். அவனை பார்த்தாவே நம்மளுக்கு கோபம் வரும், எனக்கு வரும், உங்களுக்கு வருதா வரலையான்னு தெரில, எனக்கு வரும். அந்த மாதிரி ஒருத்தன் அவன் வந்து டிஸ்பென்சரிக்கு வரான்னு வச்சுங்களேன். வந்தோடனே இந்த குழந்தைக்கு பயங்கரமாக ஜுரம். அப்போது இவர் எப்படியாவது அவனை தளர்த்தி விட்டலாம் அப்படின்னு நான் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டோமா, அங்கே போய் அட்மிட் பண்ணிக்கிறியா, ரொம்ப குழந்தை வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது, ரொம்ப ஜுரம் அடிக்குதுன்னு. அவன் சொல்லுவான், இவன் எதுவும் காசுலாம் கரெக்டாக கட்ட மாட்டான் அப்படின்னு இவர் நினச்சிக்குவார். அவன் சொல்லுவான், டாக்டர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் குழந்தைக்கு உடம்பு சொல்லலன்னொடனே ஹாங்காங்லேருந்து ஃப்ளைட் பிடிச்சி வரேன், அவனுடைய அதிலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு அவனுடைய பொருளாதார தகுதி என்ன அப்படின்னு. அப்படிலாம் வரேன், எனக்கு இந்த குழந்தை தான் டாக்டர் உயிர், எல்லாமே அவன் சொல்லுவான், எப்படியாவது காப்பாற்றுருங்க. அப்புறம் இவர் அட்மிஷன் போட்டு, இப்போ நான் ஃபுல் கதை சொல்ல, ஆனால் அதோட அந்த இன்ட்டு சொல்கிறேன், எவ்வளோ முக்கியமான கதைன்னு. இந்த அவனை வந்து பார்த்தாவே இவருக்கு பிடிக்காது. அப்புறம் அவன் யாருன்னா, இவர் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு கேங் ஸ்டாரில் இருக்கிற ஒருத்தவன். இப்போ எங்கள் அந்த பேர் மறந்துட்டேன், இப்போ புல்லட் சிவான்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும், ஒரு புல்லட் சிவானா ஒரு பெரிய கேங் ஸ்டாரில் இருப்பான், யாரை வேணா போய் வெட்டிட்டு வானா போய் வெட்டிட்டு, அந்த மாதிரி ஒரு ஆள் அவன். அப்படியே கால்தெல்லாம் கடுக்கம் போட்டுன்னு இருப்பான், அப்படியே எதுவுமே உள்ளே உட்கார வச்சிடலாம், ஜட்ஜையாகிட்ட சொல்லி ஒரு தூக்கு தண்டனை கொடுங்க ஏன்னு சொல்லிடலாம், அந்த மாதிரி ஒரு கேரக்டரோடு இருப்பான். இப்போது இவர் வந்து சொசைட்டியில் பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒரு டாக்டர், ஒரு எம்டி படித்து ஒரு பெரிய டிஸ்பென்சரிலாம் வச்சுருக்காரு. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் முதல்ல இப்படி ஒரு பிணக்கு இருக்குமா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அன்பு வரும். நீங்கள் நான் திரும்ப திரும்ப நான் பேசுகிற மேடைகள்லாம் சொல்கிற விஷயம் தான் என்னென்னா, நீங்கள் ஒரு ஆளோட உருவத்தை பார்த்து, நான் கருப்பாக இருக்கிறன்றதுனால நான் எப்படியும் பொய் சொல்லுவேன், நான் எப்படி திருடுவேன் தயவுசெய்து நினைக்காதீங்க. இந்த சகப்பாகிற நாயங்க இருக்குது இல்லை, அதுதான் இத்தனை வருஷமாக எங்கள் நாட்டில் எல்லா தப்பையும் பண்ண நாயங்க எல்லாமே அதுதான். அப்புறம் இந்த கோட்டு சூட்டு போட்டுனுக்கிறவன், இந்த ஷூ போட்டுனுக்கிறவன், இவன்லாம் நல்லவன், இவன்லாம் உயர்ந்தவன் நம்ம தப்பு தப்பாக நினச்சிக்கிறோம். இந்த பஷீட்ட பர்சடிச்சால அழுக்கு லுங்கி தான் கட்டியிருந்தான் அவன். அவன் வந்து 2 ரூபாய் கொடுத்த அவன் அவன் தான். அதே தான் இந்த டாக்டருக்கும் இவனுக்கும் ஒரு பயங்கரமான லவ் வந்துடும், அப்படியே ஒரு பெரிய காதல். அது எது வரலும் போயிட்டுன்னா இந்த குழந்தை சரியாயிடும், குழந்தை ஐஸ்வர்யா வந்து அவர் சரி பண்ணுவார் 10 நாளில். இவனை கூப்பிட்டு, நாளைக்கு வந்து நீ ஹில்டன் ஹோட்டலுக்கு வா, நான் உனக்கு ஒரு பார்ட்டி தரேன்ற லெவலுக்கு வந்துடும். ஆச்சரியமாக இருக்கும், ஏன்னா அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடும். இவங்க ரெண்டு பேரும் போய் பார்ட்டியில் உட்காருவாங்க. அப்புறம் பார்ட்டியில் ட்ரிங்க்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, டாக்டர் அவரும் மெதுவாக அவனும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டின்னு போய் ஒரு பார்ட்டி கொடுக்குறேன், ஒன்றும் பார்ட்டிலாம் கொடுக்க வேணாம் சார், நீங்கள் தோளில் அப்படி கையை தொட்டு நான் இருக்கிறேன் அவனுக்குன்னு சொல்லிட்டு உங்கள் காலில் விழுந்துருவான் அவன். அந்த மாதிரி சொல்கிறதுக்கே ஆள் இல்லை, அப்படி ஒரு நேசக்கரம் வந்து நீளவே இல்லை இன்னும் சக மனிதன் மேலே, நமக்கெல்லாம் நீளவே இல்லை, அதுவும் இந்த மாதிரியான ஆட்கள் மேலே வந்து நீளவே இல்லை. அப்படி கேட்குறதுக்கான கரங்களோ குரலோ அவனுக்கு இல்லவே இல்லை. அப்படி வந்து இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்டானவுடனே தயங்கி தயங்கி இவர் ஒரு விஷயம் சொல்வார். அந்த விஷயம் என்னென்னா, ஒன்றும் இல்லை நீ ஒரு ஹெல்ப் பண்ணும் எனக்கு அப்படின்னு. அவன் புரிஞ்சுக்குவான், டாக்டர் வந்து என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த இவ்வளோ பெரிய ஹோட்டலில் பார்த்து கொடுக்குறான்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அவருக்கு. அப்படி அவனும் எவ்வளோ பேரை பார்த்துருப்பான், டாக்டர் மட்டும்தானே அவ்வளோ பேரை பார்க்க முடியும், அவனும் எவ்வளோ பேரை பார்த்துருப்பான், அவன் கண்டுபிடிச்சிருவான் இவருக்கு ஏதோ இருக்குது. இவர் வந்து மெதுவாக சொல்லுவார், ஒன்றும் இல்லை என் ஒய்ஃப் இருக்கிறாங்கள, ஆமாம் டாக்டர் அம்மாவுக்கு என்ன அப்படின்னு கேட்பான், அவங்கள கொஞ்சம் வந்து நீ கொஞ்சம் கண்காணிச்சு எனக்கு சொல்லணுன்னார். இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள், அவங்ககிட்ட போய் இவர் வந்து இவருடைய ஒய்ஃபினுடைய நடத்தையை கொஞ்சம் கண்காணித்து எனக்கு ரிப்போர்ட் பண்ணப்பா அப்படின்னு சொல்லுவார். அவன் புரிஞ்சுக்குவான் ஒரு நிமிஷத்தில், நான் டாக்டர் அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்பான். இது வந்து ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்காங்க, ஆனால் சமீப காலமாக அவங்களுடைய நடவடிக்கைகளில் ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்குது, காலையில் வீட்டை விட்டு போயிடுறாங்க, அதோட நைட்டு தான் வராங்க, அப்புறம் காசு நிறைய செலவழிக்கிறாங்க. அவங்களுக்கு காலேஜில் படிக்கும்போது ஒரு லவ் இருந்துச்சு, ஒரு வக்கீலோட ஒரு லவ் இருந்துச்சு, ஒரு வேளை அந்தால கூட மறுபடியும் ரீகனெக்ட் ஆகிட்டாங்கன்னா என்னான்னு எனக்கு தெரியல, இதெல்லாம் நீ கொஞ்சம் கண்காணித்து சொல்லணும் அப்படின்னு சொல்வார். அவன் எல்லாத்தையும் கண்காணித்து இன்னொரு சிட்டிங்கில் இவரோட ஒரு ட்ரிங்க்ஸ்லாம் வச்சுன்னு பேசும்போது அவன் வந்து சொல்லுவான், டாக்டர் அம்மா வந்து தெய்வம் டாக்டர், அந்த மாதிரி ஒரு மனுஷியை பார்க்கவே முடியாது, அவங்க தினந்தோறும் எங்கே போகிறாங்கன்னா பல அநாத ஆசிரமத்துக்கு போகிறாங்க, போயிட்டு உங்கள் சொத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறதுலாம் அப்படி அழிக்கிறதான வழியாக ஒன்றுமே இல்லை, அந்த வக்கீலெல்லாம் அவங்க பார்க்குறதே இல்லை, அப்படியே பார்த்தாலும் இது சம்மந்தமான ஒரு 1-2 விஷயம் தான் பேசுகிறாங்களே, வேறு எதுவுமே இல்லை, அவங்க ரொம்ப தெய்வம் எல்லாத்தையும் சொல்லுவான், கிளியர் ஆகிடுவார்.
எப்பா நிம்மதியாச்சுடா சாமி அப்படின்னு. ஆனால் இது எவ்வளோ இக்கட்டான விஷயம், ரவுடி மாதிரி இருக்கிற ஒரு ஆள்கிட்ட இதை போய் கண்காணிக்க சொந்து இதெல்லாம் சொல்லிட்டோன்னே அவன் டாக்டர் என் லைஃப்லேருந்து ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டோமான்னு கவன். அதான் கதை, அதான் ஒரு அதுதான் அந்த கதையை உச்சத்துக்கு கூப்பிடுது. நானும் ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லணும். இவ்வளோ ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், ஓட்கா ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறோம் ஒரே டம்ளரில், உங்கள்கிட்ட நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இவ்வளோ சொன்ன பிறகு நான் சொல்ல வேணாமா டாக்டர் அப்படின்னு அவன் ஒரு விஷயம் சொல்லுவான். அந்த விஷயம் என்னென்னா, டாக்டர் அந்த ஐஸ்வர்யா என் பொண்ணை கூட்டின்னு வந்தேன், அந்த பொண்ணு இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட என்னால் உயிர் வாழவே முடியாது டாக்டர்மா. அது தெரிஞ்சு நீ வந்து அட்மிஷன் போடும்போதே பார்த்தேன், கூடையே இருந்த நீ, அவள் கூடையே இருந்து பார்த்துக்கினேன், நீ எங்கேயுமே போகல, அவ்வளவு பிரியமும் எல்லாமே இருந்தேன். அவன் சொல்லுவான், அவள் வந்து என் பொண்ணு இல்லை டாக்டர்னு சொல்லுவான். இவர் ஒன்றுமே புரியாது, எனக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, அந்த ஆக்சிடெண்ட்டில் எனக்கு எல்லாமும் போயிடுச்சு, ஆனால் நான் அதை மறைச்சி தான் லில்லியை கல்யாணம் பண்ணிக்கினேன். அப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆகி நான் எதுவுமே இயலாதவன் அப்படின்னு தெரிஞ்சும் கூட எங்கள் லௌகீக வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாத அவள் வந்து மெயின்டைன் பண்ணான். ஒரு 10 வருஷம் பொறுத்து திடீர்னு எனக்கு இந்த ஐஸ்வர்யான்ற பொண்ணை என் மனைவி பெற்று கொடுத்தா. இதுவரையிலும் நான் அந்த குழந்தை யாருக்கு பிறந்துச்சுன்னு கேட்கவே இல்லை, அப்படி கூட அவன் சொல்ல மாட்டான், இன்னும் சைலன்ஸ், அப்படிலாம் பேசவே மாட்டான் அவன். நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த ரெண்டு பேரையும் வச்சுனேன், எனக்கு அந்த பொண்ணு தான் டாக்டர் உயிர் அப்படின்னு. இப்போ டாக்டராக அந்த ஆளாக யார் வந்து இந்த தராசில் மேலே நிற்கிறாங்க அப்படின்னு போகணும். எப்பயுமே இலக்கிய தராசுகளில் அந்த டாக்டர் வந்து கீழே தான் போயிடுவார். இந்த மாதிரியான ரவுடிகள், கேடிகள், கூட்டி கொடுப்பவர்கள், விபச்சாரிகள், விலைமாதர்கள், 5 ரூபாய்க்கு வரையா சார்னு கேட்குற புதுமை புத்தனுடைய கேரக்டர்ஸ், இவங்க தான் தராசுகளில், இலக்கிய தராசுகளில் மேலே நிற்பார்கள். அப்படி மேலே நிற்க வைத்த டாக்டருக்கு ஒரு சல்யூட் சொல்லி முடித்துக் கொள்கிறேன்.